டாக்டர் ஆனந்துங்க, ஆனந்த் இஎன்டி ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர்லேருந்து. ஸோ நம்ம நல்லா பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு ரெண்டு டாபிக் பார்க்கலான்னு பிளான். ஆக்சுவலாக ஒன்று வந்து நேசல் பாலிபோசிஸ். நேசல் பாலிபோசிஸ் நம்ம மூக்கில் சதை வளர்றது அப்படிங்கிறது ரீசெண்டாக இப்போ மழை ஆரம்பிச்சிச்சு. ஸோ நிறையா பேஷண்ட் போகிறாங்க. இந்த பாலிப்புங்கிறது நிறைய பேருக்கு ஒரு மித் என்னென்னா, அது பண்ணாலும் ஆப்ரேட் பண்ணாலும் திருப்பி திருப்பி வரும்னு. ஆப்ரேஷன் தான் ட்ரீட்மெண்ட்டு நினைக்க தேவையில்லை. ஸோ ஆப்ரேஷன் இல்லாமல் மருந்தில் கூட ரெடி பண்ணலாம். மூக்கு கண்டினியூஸாக அடைச்சிட்டே இருக்கு, ப்ளஸ் மூக்கில் தண்ணியாக ஒழுகுது, தும்மல் நிறையா வருது, ப்ளஸ் மூக்கில் வாசனை தெரியல, ஸோ ஐயில் பெயின் வருது, தலைவலிக்குதுன்னா இதெல்லாம் இண்டிகேஷன் பவர் வந்து மூக்கில் வந்து சைனஸ் ட்ரபிள் இருக்கிறதுக்கு. சைனஸ் ட்ரபிள், அலர்ஜி, சதை வளர்றது, இந்த மூணும் வந்து ஒன்று கொண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அலர்ஜிங்கிறது தான் ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறது, வெறும் தும்மல் தனியாக ஒழுகும், மூக்கு அடைக்காது, தலைவலிக்காது, காலையில் இருக்கும், நைட் இருக்கும், நடுவில் நார்மலாக இருப்பாங்க. இது அலர்ஜி. இந்த அலர்ஜி எதனால வருதுன்னு பார்த்து அவாய்ட் பண்ணணும். அதுக்கு நிறையா நம்ம காட்டனில் வரலாம், ஸோ டஸ்ட் மைட்டில் நம்ம பெட்ஷீட்லேருந்து வரலாம், இல்லை வீட்டில் நிறைய செடி கொடி இருக்கலாம், இல்லை ஏதாவது தூசியிலேருந்து வரலாம். இந்த மாதிரி நிறைய காரணம் இருக்குது, எதுன்னு பார்த்து அவாய்ட் பண்ணணும். மெயினாக சிட்ரிக் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டா அதிகமாகும், எலுமிச்சி மூலம், ஆரஞ்சு, திராட்சை இதெல்லாம் சாப்பிட்டா அதிகமாகும், அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ண சொல்லுவோம். ப்ளஸ் ஃபேன் ஏசி கீழே இருந்ததுன்னா கொஞ்சம் குறைக்கணும், ப்ளஸ் தலைக்கு ஊற்றுனா கம்ப்ளீட்டாக துடைச்சணும். வீட்டை சுற்றி நிறையா தூசி இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா கொஞ்சம் மெயின்டைன் பண்ணணும். இது அலர்ஜி. சைனஸ் ட்ரபிள்னா என்னென்னா, மூக்கு அடைச்சிக்கும், மஞ்சளாக சளி வர ஆரம்பிக்கும், தலைவலிக்க ஆரம்பிக்கும், மூக்கில் வந்து வாசனை கம்மியாக தெரிய ஆரம்பிக்கும். இது வந்து சைனஸ் ட்ரபிள். சைனஸ் ட்ரபிள் இருந்தால் மூக்கில் ஏதாவது எலும்பு பெண்டு இருக்கலாம், சதை வளர்ச்சி அதிகமாக இருக்கலாம். ஸோ இந்த உள்ள நீர் கோத்துக்க ஆரம்பிக்கும். சைனஸுங்கிறது இங்கே இங்கே இங்கெல்லாம் சைனஸ் இருக்கிறது. இதில் நீர் கோத்துக்க ஆரம்பிக்கும், தலை பாரமாகும், வாய்ஸ் மாறும், இதெல்லாமே சைனஸ் ட்ரபிள். இதையும் ஏர்லியர் ஸ்டேஜில் பார்த்தா நம்ம ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். சதை வளருதுங்கிறது இது ரெண்டும் சேர்ந்து கண்ட்ரோல் ஆகாமல் அடுத்த ஸ்டேஜ் போகிறது. ஸோ மூக்கு நல்லா அடைக்கும், மூக்கில் நல்லா உள்ள ஏதோ ஆடுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும், வாசனை சுத்தமாக தெரியாது, கெட்டி கெட்டியாக சலை வந்து சளி மாதிரி வந்து வெளியே விழுவோம், தலைவலி பயங்கரமாக இருக்கும், காது அடைச்சிக்கும், தொண்டையில் கோலை போகும். இது அடுத்த ஸ்டேஜ் வியாதி போகிறது. இது சதை வளர்றது. இந்த சதை வளர்றது நம்ம ஏர்லி ஸ்டேஜில் பார்த்தா ஸ்ப்ரே ப்ளஸ் டேப்லெட்லாம் கொடுத்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அலர்ஜியும் சைனஸ் ட்ரபிளும் மருத்துலேயே ரெடி பண்ணிக்கலாம், ஆப்ரேஷன் போகணும்னு அவசியம் இல்லை. பட் சதை வளர்ந்துட்டால் ஏர்லி ஸ்டேஜில் சர்ஜரி பண்ணால் திருப்பி வராது. ரொம்ப பேர் இல்லை, அது வளரும் வளரும்னு சொல்லிட்டு வளர் பண்ணாமல் விட்டுறதுனால, கடைசி ஸ்டேஜில் போகிறதுனால ஆப்ரேஷன் பண்ணாலும் திருப்பி வியாதி வர ஆரம்பிக்குது. அதனால் வந்து மூக்கு கண்டினியூஸாக அடைக்குது, வாசனை தெரியல, தலைவலிக்குது, மஞ்சளாக சளி வருது, ஒரு பேஸ்ட் மாதிரி வருதுன்னா உடனே டாக்டர் பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது பெட்டர். ஏர்லி ஸ்டேஜில் பார்த்தா கண்டிப்பாக மெடிசனில் சரி பண்ண முடியும். ஆப்ரேட் பண்ணாலும் இந்த வியாதி திருப்பி வரணும்னு அவசியம் இல்லை. ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் எடுத்து ஸோ டாக்டர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரெடி பண்ணலாம்.